இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல்ல ஒரு விதமான இப்படியும் நம்ம கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரட்டிவ் பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். அதாவது ரஷ்மன் ஃபிலிம் நேரட்டிவ். அதாவது இந்த ரஷ்மன் ஃபிலிம் இஃபெக்ட் வந்து எங்கிருந்து வந்துச்சு நீங்க பாத்துட்டீங்கன்னா, இதுவும் ஒரு படத்துலேருந்து தான் வந்துச்சு. இது வந்து ஒரு ஹாலிவுட் படம், 1965 வந்த ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து தான் இந்த சிஸ்டம் இப்படியும் கதை சொல்லலான்னு ஒரு இஃபெக்ட் வந்து இந்த இன்ன நேர இந்த ரஷம் வந்து A man with questions about his own conduct. Losing a man like your friend Boylar. In his search for answers. ஜேர்னலிசம்ல இதுக்குன்னு இப்படியும் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஜேர்னலிசம்ல இதுக்குன்னு ஒரு டாப்பிக்கும் வந்து எடுக்கிறாங்க. ரஷ்மன் இஃபெக்ட்னு ஜேர்னலிசம் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படியும் வந்து இது வந்து புத்தகத்தில் வந்து அந்த ஜேர்னலிசம் படிப்பை பற்றி அதில் வந்து சேர்க்குறாங்கன்னா இது வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயந்தான் எதிர்பார்க்குறேன். அதாவது இந்த ரஷ்மன் இஃபெக்ட், அதாவது இப்படியே நம்ம கதை சொல்லலான்னு அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு கல்வியிலே வந்து அவங்களோட மேல் படிப்பு கல்வியிலே வந்து பல்கலைக்கழகத்துலேயே வந்து சேர்க்குறாங்கன்னா அது இவ்வளோ முக்கியத்துவம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் இப்படியும் வந்து ஒரு உண்மையை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த த்ரூத்னு சொல்லுவாங்க, அது இயற்கை உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி செய்கிறதுக்காக தான் இந்த இது வந்து அந்த மேல் படிப்பு அதாவது டிகிரிகளையும் வந்து சேர்க்குறாங்கன்னா அந்த ஜேர்னலிசம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதை வந்து கருதுறாங்க நம்புகிறேன். அதாவது இது வந்து ஒரு லெக்சரர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை சொல்லி கொடுத்துருக்கும் போது இது உண்மையாக நடந்துருச்சு போல அவங்க வாழ்க்கையில், அதை வந்து ஒரு மையமாக வச்சு ரஷ்மன் இஃபெக்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க உண்மையை வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாங்கன்னு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை சொல்லி தந்துருக்கும் போது அதை வந்து அதை பற்றி பேசினாங்க. வெளிநாட்டில் ஒரு கொலையை பண்ணிவிட்டு நாலு பேரும் நாலு விதமாக அவங்க அந்த கொலையை வந்து இப்படி தான் நடந்திருக்கும் இப்படி தான் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. Almost 60 years after its release, I still find Rashomon to be a beautiful and poetic mystery. One that uses the unique qualities of cinema to examine the nature of truth and the darker sides of human nature. அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணவங்களுக்கே வந்து தலை குழம்பி போச்சு, சாரி மூளை குழம்பி போச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு கொலையை நாலு விதமாக நம்ம வந்து ஜோடிச்சு செய்ய வந்து பேசியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து ரஷ்மன் இஃபெக்ட் நேரட்டிவோட அந்த வழிகள் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வந்து ரஷ்மன் இஃபெக்ட் வந்து நேரட்டிவ் வந்து பண்ணோம். ஒரு கொலையை வந்து பண்ணிவிட்டு நாலு பேரும் நாலு விதமாக சொல்லும் போது அது வேறு வேறு விஷயமாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம உண்மையை வந்து கடைசியாக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அந்த உண்மையை வந்து கடைசியாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. பட் அறிஞர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, மனுஷன் மூளை எப்படி சைக்காலஜியாக வந்து இந்த மாதிரி அவங்க வந்து செய்கிறாங்கன்னா அந்த அந்த அழகு தான் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரஷ்மன் நேரட்டிவ், அதாவது ரஷ்மன் நேரட்டிவ். இந்த மாதிரி கதையும் சொல்லலாம், இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் கதை நடந்துச்சா. இதே மாதிரி நிறைய பேர் வந்து படமாகவும் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த படமாக எடுக்கும் போது வந்து நிறைய படம் வந்து உலகத்தில் வெளியாகிச்சு. அது வந்து டோக்கியோ வெளியாகிருக்கு, அதாவது ஜப்பான் நாட்டில். மற்ற ஹாலிவுட்ல Everyone told us and told us marriage is hard work. Oh no, my wife, Amy Elliott Dunn, disappeared 3 days ago. I had nothing to do with the disappearance of my wife. I have nothing to hide. I've seen this girl around here. Yeah, I remember her. I know you. விருமாண்டி படம் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். விருமாண்டி படம் பார்த்துட்டு இது புரியல அப்படின்றவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் வந்து ஒரு கொலையை பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கவுங்களுக்கு இருந்த அந்த நேர எப்படி சொல்கிறது, அவங்கவுங்களுக்கு வந்து நினச்சது இப்படி தான் நடந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ணலட்சுமி நான் கற்பழிச்சேன்னு சொல்லியிருப்பாங்களே, அண்ணலட்சுமி வேறு தெரியுமா? ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நரேஷன் நேரட்டிவோட நரேஷன் வந்து இப்படி தான் நடந்திருக்கும். அதாவது இதுதான் வந்து விருமாண்டி படத்தில் வந்து கமலாசன் அழகாக வந்து அந்த கதையை வந்து கொண்டு போயிருப்பாரு.